அவ பந்தைய பூரா நான் சிங்கிள் சொரா சிங்கிள் பொம்பளை சோக்கு கேக்குதாரா பொம்பளை சோக்கு அர்ராணி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, நான் உங்களெல்லாம் விட்டுட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஏன் வாழணும்னு புரியல, யாரை நம்புறதுன்னு தெரியல. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை. என் சாவுக்கு யாரும் காரணம் கிடையாது. நான் லவ் பண்ண பொண்ணுங்க, நான் சைட் அடித்த பொண்ணுங்க, எல்லா பொண்ணுங்களுக்கும் பாய் பாய். அட பொம்பளை சொக்க நாயே, சாகும் போது கூட பொண்ணுங்க மட்டும் பாய் சொல்லிட்டு போகிறான் பேர் புறம்போக்கு இறாவுன. ஏண்டா பின்னாடா, 25 வயசாகுது, இப்போ என் மேலே வாங்கி வச்சுருக்க கடனை அடைக்கணும்னா கூட நல்லா பிறந்தன்னைக்கே வேலைக்கு போயிருக்கணும். அவ்வளோ வாங்கி வச்சுருக்காங்க. சரி, இந்த டிப்ரெஷன்லாம் வெளியே வரலாம், லவ் பண்ணலான்னு பார்த்தா நான் கண்ணை முச்சு விளையாடின காலத்தில் எல்லா பொண்ணுமே கம்மிட் ஆகிடுச்சிங்க. சரி, அதையும் தாண்டி ஒரு பொண்ணு என்னை லவ் பண்ணால் எவனோ ஒருத்தன் உள்ளே பூந்து கேம் விளாட்டு போயிடுறான். சரி, ஃப்ரெண்ட்ஸோட யாச்சும் சிங்கிளாக சுற்றலாம்னு பார்த்தா நீங்களும் மிங்கிளாக சுற்றுறீங்க. நான் வேறு எந்த சந்தோஷத்துக்காரடா உயிர் வாழ்றது? அதான் பைத்தியக்காரனாயா, லைஃப்பில் யாருக்கு தாண்டா பிரச்சனை இல்லை? நீ செத்துட்டா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருமா? உன் பிரச்சனை உன் ஃபேமிலியை துரத்தாது. நீ போயிட்டா எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினப்பு. டே, டிப்ரெஷன் ஒன்று வந்தால் எல்லாருக்கும் சாவணம் தோணுதான் செய்யும். ஆனால் அந்த நாளையோ அந்த நிமிஷத்தை கடந்து போனாச்சா, இதுக்காக நம்ம சாவ போகணும்னு சொல்லி உனக்கே புரியும். ஏதுக்கப்புறம் நீ சிரிக்கவே மாட்டியா? ஏதுக்கப்புறம் லைஃப்பில் சந்தோஷமாகவே இருக்க மாட்டியா? அம்மா, சாகிற உரிமை ஃபஸ்ட்டு யார் உனக்கு கொடுத்தது? ஆ, இது ஏன் உயிர்? ஆ, மயிர். உன் உயிர்னா நீயும் உதயத்தை செஞ்சு எலும்பு நரம்பு சதையெல்லாம் செத்துட்டு ரத்தத்தை நீயே ஊற்றிக்கிட்டியா? உங்கள் அம்மா அப்பா உருவாக்கின உயிர்றாது. உங்கள் அம்மா 10 மாதம் எல்லா வழியும் கடந்து அவங்க உயிரை கொடுத்து வந்த உயிர்றாது. அதை கொலை பண்ண நீ யாரு? ஆ, டே, நீ பேசுறது கேட்டு சாவத்தோட நான் கீழே குச்சி செத்துருவேன்டா. அவசரப்பட்டியடா. டே, நான் குதிக்க போறேன்டா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா உங்ககிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டும். என்னடா, காப்பாற்ற வந்தியா? அது நடக்காது. இல்லைடா, உன்கிட்ட ஒன்று சொல்லணும். சரி, உனக்கு கால் பண்ண லைன் கிடைக்கல. சரி, நீ வீட்டு பக்கம் இருப்பேன், இங்கே வந்தால் நீ வேறு சாகு போகிற நின்றுட்டுருக்க. அப்புறம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு? பிரயோஜனம் இல்லை, ஃப்ரீயாக விடுனா. என்ன விஷயம்? டே, நீ தான் சாக போகிறடா, அப்புறம் எதுக்கு? ஃப்ரீயாக விடு. என் கடைசியாசியும் நினச்சிக்கடா, என்ன சொல்ல வந்து சொல்கிறா. அப்படியா? இல்லைடா, நம்ம நரேஷ் இருக்கான்ல, அவனுக்கு ஏதோ ஃபாரினில் வேலை கிடச்சிருக்கான். சரி, அதான் பேங்காக்கில் ஒரு வாரம் ட்ரிப்பு பிளான் பண்ணியிருந்தான். பேங்காக்னா என்னெல்லாம் இருக்கும் தெரியும்ல. பேங்காக்கா? நீ தான் சாக போகிறல்ல, அப்புறம் எதுக்கு? கூடு. டே, அப்புறம் அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. உன் அம்மாவோட ஃப்ரெண்டோட ஒரு பொண்ணு சொல்லுவியே, பார்க்க அழகாக இருக்கும், நான் பேசினா கூட கண்டுக்காதுன்னு. அந்த பொண்ணு பேர்? ஆமாம், அர்ஷினி. அவளுக்கு என்ன? அவளுக்கு என்ன? நீ தான் சாக போகிறல்ல, அப்புறம் எதுக்கு அவளை பற்றி? விட்டுரு. மச்சான் மச்சான், கடைசியா சரா, கடைசியா சரா. அது வேற இருக்கா? ஒன்றும் இல்லைடா, அவங்க அம்மாவுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா? இது இல்லைடா, நீ ரொம்ப நல்ல பையனா, வேலை வெட்டி இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்க பொண்ணு ஒன்று கல்யாணம் பண்ணி தரதா பேசிட்டு இருந்தாங்க. அது இல்லாமல் நீ உமாட்ட புலம்பிட்டு இருந்தல, அதெல்லாம் பிஸ்னஸ் ஐடியான்னு இருந்துச்சு, அதுக்கு வர 10 லட்சம் ரூபா தரேன்றாங்க. ஆனால் இதெல்லாம் நமக்கு எதுக்கு? நீ தான் சாக போகிறல்ல, அப்புறம் எதுக்கு? ஃப்ரீயா போகிறேன். ஏண்டா, லைஃப்பில் எப்போ என்ன வேணால் நடக்கலாம் அண்ணா, அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தால் சரி அதை ஃபேஸ் பண்ணணும். இப்படி சாகிறதுனால ஒரு மயிரும் மாறப்போகிறதில்ல அண்ணா, புரியுதா? ஆ, போ அண்ணியா, கேட்குது, போ அண்டாவாயா. ஆமாம், நேற்றுல எங்கே போனேன்? ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்ததா, நேற்று ஃபுல்லாக சரக்குச்சிட்டேன், அப்போ வந்து ஐடியா தான் இது. சரக்கா? உங்கள்கிட்ட எது காசு? ரிங்கை விற்றுட்டேன்டா. டேய், அறிவு கெட்டவனே, குடிக்க யாராவது ரிங்கு வைப்பாங்களா? புதுசு பையன். அம்மாவோட தான் ரிங்கே இல்லையே. ஏங்கிட்ட எது ரிங்கு? உன் ஆள் ஒரு ரிங்கு கொடுத்துச்சுல, அதை வச்சு தான் குடித்தேன். அடி,